ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் ராஸ்லக். நம்ம லாஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் கஸ்டமைஸ்டு ஆல்பம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வுட் கட் அவுட் டேபிள் டாப் அண்ட் மவுண்டில் பண்ண போகிறத பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு இந்த விஷயத்த நான் ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு முன்னாடி எங்களோட கட்டிங் ஒர்க்ஸும் அண்ட் மேனுஃபேக்சரிங் அதோட இடத்தையும் பாருங்கள். எங்களோட மேனுஃபேக்சரிங் அந்த கட்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து எல்லாமே மேனுவல், அதாவது லேசர் மிஷின் இல்லாமல் மேனுவலாக நம்ம கட் பண்ணுறோம் எல்லாமே. உங்களுக்கு என்ன மாதிரி கட்டிங்ஸ்லேருந்து நம்ம சின்ன சின்ன ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுவோம். ஸோ வந்து இதில் வந்து சாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் டாப்பு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கேரி கேச்சர்லேருந்து, அதாவது இது வந்து இதுதான் இந்த மாதிரி தான் பண்ண முடியும்னு கிடையாது. நம்ம வேறு மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வேணால் பண்ணலாம். அது சாம்பிள் இந்த இது நான் இது வந்து டேபிள் டாப் பண்ணுவாங்க. இதோட சாம்பிள் பின்னாடியே பார்த்துருப்பீங்க, டேபிள் டாப் பிளஸ் வால் மவுண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது பாருங்க, இது வந்து வால் மவுண்ட் பேட்டர்ன். இது வந்து நாங்கள் வந்து கார் டிசைனில் கிளைண்ட் கேட்டிருந்தாங்க, காரில் வந்து நாங்கள் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னாங்க. சரி, எல்லா காரும் இல்லாமல் பழைய காலத்து காரில் இருந்தால் எப்படி இருக்கும், மாடலில் பேஸ் பண்ணி இது கான்செப்ட் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சாம்பிள்ஸ் பாருங்கள். அவங்க பேர் கேட்டதுலேருந்து அந்த கேப் சின்ன, ரொம்ப மைன்யூட்டாக பண்ண முடியாது, ஆனால் ஓரளவுக்கு கேப் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பேர்லேருந்து எல்லாமே கட் பண்ணி இந்த ஹோல்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணலாம். இதுதான் பண்ண முடியும்னு இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த சைக்கிளோட அந்த வீல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கட் பண்ணி காமிச்சிருப்போம் இருக்கும். ஸோ அந்த நம்மளோட ஒர்க்ஸ் அந்த மாதிரி. இது மட்டும் இல்லாமல் எங்களோட ஒர்க்ஸ் சில சாம்பிள்ஸ் வந்து நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து உங்களுக்கு விஷுவலாக அந்த இந்த ப்ராடக்டாக காமிக்காம எங்களோட டிசைன்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறோம். இது இந்த மாதிரி கிரிக்கெட்டில் வந்து செஞ்சுரி அடித்த மாதிரி. ஸோ வந்து இதில் வந்து பேர் கூட, அவங்க பேர் கூட நம்ம மாற்றிக்கலாம். பேர், உங்களுக்கு பிடிச்ச நம்பரு, ஃபேஸ், இதை வந்து நம்மளாக டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து கொலாஜ். இது வால் மவுண்டாகவும் வேணால் வால் மவுண்டாகவும் பண்ணிக்கலாம், ஃப்ரேம் அதாவது டேபிள் டாப்பாக வேணால் டேபிள் டாப்பாக. இது கொடுக்குற கான்செப்ட் ஃபுல்லாக அப்படி தான், டேபிள் டாப் ரெண்டு விதமாகவும் பண்ணிக்கலாம். இது வந்து பேர்டில் இருக்க மாதிரி. அடுத்தது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிருப்போம். அந்த ட்ரிப்பை வந்து நம்ம மெமரபுளாக இருக்கணும்னா இது வந்து நம்ம சாம்பிளாக நான் சும்மா போட்டு வச்சுருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வெளில ட்ரிப் போன ஃபோட்டோஸ்லாம் போட்டு கொடுத்தோம்னா நம்ம இன்னும் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிக்கலாம், நல்லாவும் இருக்கும். இது வந்து இன்னும் ஒரு கேரி கேச்சர். இது இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஃபன்னாக மூவ் பண்ணி எல்லாம் ஃபன் மூமெண்ட் மாதிரி காமிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மோஸ்ட்லி எல்லாமே நான் காமிக்கிறதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டதாக காமிப்பேன். பாருங்கள், இதை பார்த்துருப்பீங்க, 3D இந்த மாதிரியே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், டிசைன் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் ஃபேஸை அப்ளை பண்ணி நம்மளுக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்த கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, எல்லாம் ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி, மூணு பேர் அப்படின்னாமல் இப்போ அஞ்சு பேர் தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம், பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியும், ரொம்ப சின்ன சைஸ்னால் பண்ண முடியாது, கொஞ்சம் பெருசாக 20-20 இதோ. இப்போ பார்த்தீங்களா இந்த கார் அந்த மாதிரி சைஸில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது ஃபேமிலி. ஃபேமிலி இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் இதில்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ மூணு ஃபோட்டோ தான் வைக்க முடியும். இதில் ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட 10 ஃபோட்டோஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து என்னென்ன ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கும். ஃபேமிலி இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போகிறோம்னா, ட்ரெயினில் ஒரு ட்ரிப் போனோம்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாமே போட்டு நம்ம காமிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம டிஃப்ரெண்ட்டாக கேரி கேச்சர்ஸ் ஒர்க்ஸ்லாம் நம்ம நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா சாம்பிள்ஸ் அனுப்பலாம், இல்லை நீங்கள் அனுப்புகிற சாம்பிள்ஸே நாங்கள் அதை வந்து நம்மளாக மேட் பண்ணி ஒர்க் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுப்போம். இது வந்து வுட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டாப்பியே, இதோட வுட் சைஸ் பார்த்தீங்கன்னா 6mm. இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸோ இல்லை நீங்கள் எதனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்கிறீங்களோ எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இது ஃபோட்டோஸ் மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் நீங்கள் என்ன ஒர்க் கொடுத்தாலும் கண்டிப்பாக பண்ணலாம். இது வந்து முடிஞ்சிருச்சு இந்த லெக்சனு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வாட்டி கேட்டிருந்தோம் கமெண்டில் போடுங்கன்ட்டு, அந்த மாதிரி இப்போ டீம் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பல்க் மோடில் நம்ம எடுப்போம், அதுவும் பேசிக் கேமராவில் எடுத்தால் நல்லாயிருக்கும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஃப்ரெஷர்ஸ் அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க.
சோ வந்து அதுக்காக நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இது பல்க் மோட் கேமரால கேமரா நம்ம இப்போ என்ன கேமரா யூஸ் பண்ண போறோம்னா Canon 1500D பேசிக் கேமரா நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் பாப்போம் இருங்க இருங்க சொல்ல மறந்துட்டேன் லாஸ்ட் வாட்டி நீங்க கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ் போட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லை கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க கமெண்ட்ஸ் ஸோ வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி குவாலிட்டி பண்ண சொன்னீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் போ போ அப்டேட் ஆக கண்டிப்பாக நான் எங்களால் பெஸ்ட் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லாஸ்ட் லாஸ்ட் வீடியோவுக்கு எனக்கு வந்து 130 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்க தேங்க்ஸ் அதே மாதிரி இந்த இதுவும் வந்து வீடியோலையும் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வீடியோ பார்க்கணும் போன வீடியோ பண்ணதை பார்க்கணும்னா மேலே லிங்க் பட்டன் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பழைய வீடியோவுக்கு போவோம் கண்டிப்பாக இது பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்